வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிட்புல், ராட்வெய்லர், அமெரிக்கன் புல்டாக் உள்ளிட்ட 23 வகை நாய் இனங்களை விற்பனை செய்ய தமிழ்நாட்டில் தடை விதிப்பு. தடை செய்யப்பட்ட நாய்களை வளர்ப்போர் கட்டாயம் கருத்தடை செய்ய கால்நடைத்துறை அறிவுறுத்தல். சென்னையில் ராட்வெய்லர் நாய்களால் கடிக்கப்பட்ட சிறுமிக்கு வெற்றிகரமாக முடிந்த பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை. ஒரு வாரத்தில் வீடு திரும்புவார் என மருத்துவமனை நிர்வாகம் தகவல். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 5 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழப்பு. பலர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதி. விழுப்புரம் மாவட்டம் அரக்காணம் அருகே பட்டாசு ஆலையில் தீ விபத்து. திடீரென பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் ஆலை உரிமையாளர் காயம். வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை. காணொலி வாயிலாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்பு. தூத்துக்குடியில் உள்ள 2 மையங்களில் முற்றிலும் வேறான நீட் வினாத்தால் வழங்கப்பட்டதாக புகார். வழக்கமாக கேள்விகளின் வரிசை எண்ணே மாறியிருக்கும் நிலையில் கேள்விகளே மாறியிருந்ததாக தேர்வர்கள் குற்றச்சாட்டு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை எதிர்ப்பு. பரப்புரைக்காக எந்த தலைவருக்கும் ஜாமீன் வழங்கியதில்லை என உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல். யூடியூப் சேனல்களை கட்டுப்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். சவுக்கு சங்கரின் நேர்காணலை ஒளிபரப்பிய யூடியூப் சேனலின் சிஇஓ ஜாமீன் கோரிய மனுவில் கருத்து. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. நெல்லையின் மலைப்பகுதிகள், தென்காசி, தேனியிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை புறநகரான ஆவடியில் கனமழை. சென்னையில் 2 நாட்களுக்கு லேசான மழை தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரித்து காணப்படும். வானிலை மையம் தகவல். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரவலாக கனமழை. திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் 2வது நாளாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்தது. கொடைக்கானல் மன்னவனூர் அருகே பலத்த காற்றால் சாலையில் சாய்ந்த ராட்சத மரம். கைகாட்டி பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு. சாலையின் இருபுறமும் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். உதகையில் நாளை தொடங்குகிறது மலர் கண்காட்சி மற்றும் ரோஜா கண்காட்சி. 1 லட்சம் மலர்களை கொண்டு டிஸ்னி வேர்ல்ட் அமைக்கும் பணிகள் தீவிரம். தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். அடுத்த மாதம் 7ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிப்பு. வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட மருத்துவர்களுக்கு இடைக்கால அனுமதி வழங்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. மருத்துவர்களுக்கு தனியாக விலக்களிக்க சட்டத்தில் இடமில்லை என்ற அரசின் வாதம் ஏற்பு. தெலுங்கானாவில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பாஜக மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் பரப்புரை. தங்களுக்கு மிக மிக சாதகமான முறையில் தேர்தல் களம் இருப்பதாக நியூஸ் 18க்கு பேட்டி. மிக மிக சாதகமா இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு. தேர்தல் களத்துல எங்களுக்கான எட்ஜ் அப்படிங்கிறது சாதகமா இருக்கு.
இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் 30 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என ராகுல் காந்தி உறுதி. 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரப்படும் என பிரதமர் மோடி அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றச்சாட்டு. குஜராத்தின் தாகோத் மக்களவை தொகுதிக்குட்பட்ட 1 வாக்குச்சாவடியில் நாளை மறுதினம் மறுவாக்குப்பதிவு. வாக்குச்சாவடியிலிருந்து இன்ஸ்டாகிராமில் பாஜக எம்பியின் மகன் நேரலை செய்த விவகாரத்தை தொடர்ந்து உத்தரவு. ஹரியானாவில் ஆட்சியமைக்க உரிமை கோர காங்கிரஸ் முடிவு. நாளை நேரில் சந்திக்க அவகாசம் அளிக்குமாறு ஆளுநருக்கு காங்கிரஸ் தலைவர்கள் கடிதம். இலங்கையில் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16க்குள் அதிபர் தேர்தல் நடைபெறும். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கடும் வீழ்ச்சியுடன் நிறைவடைந்த இந்திய பங்குச்சந்தைகள். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1062 புள்ளிகள் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் ஏமாற்றம். சிவகாசி அருகே ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 8 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோருக்கு தேவையான சிகிச்சை அளிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். சிவகாசி அருகே ஏற்பட்ட இந்த விபத்தில் இறந்தவர்களுக்கு முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்திருக்க தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கணேஷ். கணேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். அருகே செங்கமலப்பட்டியில் செயல்படக்கூடிய தனியார் பட்டாசாலையில் இன்று வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் 5 பெண் தொழிலாளர்கள் மற்றும் 3 ஆண் தொழிலாளர்கள் உள்ளிட்ட 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய 8 பேருக்கும் தமிழக முதல்வர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த 8 தொழிலாளர்கள் உயிரிழந்தார்கள் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாகவும், விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் உடனடியாக மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியதோடு, இந்த காயமடைந்திருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்டோருக்கு தேவையான அனைத்து உயிர்காப்பு சிகிச்சைகளையும் அளிப்பதற்காக உறுதி செய்யப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு அவர்களது உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அரசு நிவாரண உதவிகளை தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதியை பெற்று வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இங்கு மீட்பு பணியானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்கு காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இங்கு விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகிறார்கள். தற்போது கூட மதுரை டிஐஜி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய இடத்தில் நேரில் ஆய்வு நடத்தி வருகிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணேஷ்குமார். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணத்தில் 5 நாட்கள் விசாரணைக்கு பிறகும் இன்னும் துப்பு துலங்கவில்லை. இந்த நிலையில் ஜெயக்குமாரின் மகன் கருத்தையா ஜெஃப்ரினிடம் காவல்துறையினர் மீண்டும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்கலாம். சிவமணி, என்ன மாதிரியான விசாரணை இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுச்சு? நிச்சயமாக, திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த 2ஆம் தேதி காணாமல் போய் 4ஆம் தேதி அவரது உடல் மீட்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் தொடர்ந்து 5 நாட்களாக பல்வேறு கோணங்களில் 10 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வந்தார்கள். ஆனாலும் கூட அந்த விசாரணையில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என தெரிகிறது. தொடர்ந்து விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவருடைய தோட்டத்தில் உடல் கைப்பற்றப்பட்ட நிலையில் அந்த இடத்துல சில ஆவணங்கள் எடுக்கப்பட்டது. அந்த ஆவணங்களை கொண்டும் தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டது. 2 கடிதங்கள் எடுக்கப்பட்டன. அந்த கடிதங்களிலும் அந்த குறிப்பிடப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. ஆனாலும் அதில் மிகப்பெரிய முன்னேற்றம்
மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படவில்லை. அவருடைய இரண்டு செல்போன்கள் தற்போது வரை கைப்பற்றப்படவில்லை. இந்த நிலையில் திசையனுடைய காவல் ஆய்வாளர் ஆனந்தகுமார் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கு வந்து அவருடைய மூத்த மகன் கர்த்தையா ஜப்பரிடம் விசாரணை மேற்கொண்டார். தோட்டத்திற்கு அழைத்து சென்று அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறை, அந்த அறைக்கு முன்பாக அவரை நிறுத்தி அங்கே விசாரணையை நடத்தினார். சுமார் 30 நிமிடங்கள் அந்த விசாரணை அப்படிங்கிறது நடைபெற்றது. அவரது உடலில், அதாவது உயிரிழந்த ஜெயக்குமாரின் உடலில் கட்டியிருந்த கம்பிகள், அந்த கம்பிகள் அதற்கும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அறையில் இருந்த கம்பிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா, அதே கம்பி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் விரிவான விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் 2 லிட்டர் அளவிலான ஒரு பாட்டிலில் பாதி அளவு பெட்ரோல் நிரப்பி இருந்தது. அந்த பெட்ரோல் பாட்டிலை காட்டி அதையும் காட்டி அவர் விசாரணையை மேற்கொண்டார். தொடர்ந்து இந்த விசாரணையானது 30 நிமிடங்கள் நடைபெற்றது. அந்த பாட்டில் பெட்ரோல் எதற்காக பயன்படுத்தப்பட்டது, எதற்காக அந்த பாட்டிலில் பெட்ரோல் இருந்தது என்பது குறித்தும் விரிவான விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய கிணறு, தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணறு 70 அடி ஆழமான கிணறாக இருக்கிறது. அந்த கிணற்றில் தண்ணீர், ஒரு 30 அடி ஆழத்தில் கிணறுல தண்ணீர் இருக்கக்கூடிய நிலையில் தண்ணீரை முழுமையாக வெளியேற்றி அதில் கிணற்றில் செல்போன்கள் உள்ளிட்ட வேறு தடயங்கள் கிடைக்கிறதா, காணாமல் போன செல்போன் கிடைக்கிறதா என்பது குறித்தும் விரிவான விசாரணை நடத்துவதற்கான அந்த வேலையை ஒவ்வொரு காவல் ஆய்வாளர் செய்திருந்தார். பெண் காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய அவர் அந்த பகுதியில் எவ்வளவு ஆழத்தில் அந்த கிணறு இருக்கிறது என்பதை பரிசோதித்த, அந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு பரிசோதித்த நிலையில் அந்த கிணற்றிலிருந்து முழுமையாக தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை தற்போது துவக்கியிருக்கிறார்கள். 4 மோட்டார்கள் மூலமாக தண்ணீரை வெளியேற்றும் நிலையை தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் துவக்க இருக்கிறார்கள். அவ்வாறு முழுமையாக தண்ணீரை வெளியேற்ற முடியாவிட்டால் நன்கு நீச்சல் தெரிந்த நபர்களை உள்ளே அனுப்பி செல்போன்கள் போன்ற ஏதாவது தடயங்கள் கிடைக்கிறதா என்பது குறித்தும் விரிவான அந்த ஆய்வை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். சற்று நேரத்தில் அந்த தண்ணீர் முழுமையாக இங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கைகள் தொடங்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. செல்போனை கண்டறிவதற்கான முழு முயற்சியையும் காவல்துறை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான பணிகள் தோங்கும் என தெரிகிறது. பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரித்து வந்தாலும் கூட இந்த விசாரணையில் முழுமையான தகவல்கள் எதையும் அவர் கிடைக்காத நிலையே தற்போது வரை காணப்படுகிறது. விழாத மர்மமாகவே அவருடைய மரணம் இருக்கிறது என்பதுதான் தற்போது நாம் சொல்லும் செய்தியாக இருக்கிறது. ஸ்ரீராம், விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவமணி.